ராமநாதபுரத்தில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த காரின் கண்ணாடியை உடைத்து 3 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளது ஒரு கும்பல். திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் பின்னணி என்ன? பட்டப்பகலில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த காரின் கண்ணாடியை உடைத்து உள்ளே நுழைந்து 3 லட்சத்தை கொள்ளையடித்துச் செல்லும் பகீர் காட்சிகள்தான் இவை. பகீர் காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் கொள்ளையர்களின் பின்னணி என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியைச் சார்ந்த பிரபல ரியல் எஸ்டேட் அதிபர் பழனியப்பன் வியாழக்கிழமை வழக்கம் போல் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சென்றுவிட்டு புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பிரபல ஹோட்டலில் உணவு அருந்துவதற்கு சென்றுள்ளார். மீண்டும் வந்து பார்த்தபோது காரின் பின் கண்ணாடி உடைக்கப்பட்டு காரில் இருந்த 3 லட்சம் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த தொழிலதிபர் பழனியப்பன் கேணிக்கரை போலீசாருக்கு புகார் கொடுத்துள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டனர். அதில் பழனியப்பன் காரில் வந்தபோது இருவர் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்துள்ளனர். பழனியப்பன் காரிலிருந்து இறங்கியதும் காரின் பின்பக்க ஜன்னல் கண்ணாடியை உடைத்தவர்கள் ஜன்னல் வழியாக காரின் உள்ளே குதித்து காரின் உள்ளே இருந்த 3 லட்சத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். மேலும் கிடைத்த சிசிடிவி காட்சியில் கொள்ளையர்கள் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் செல்லும் காட்சிகளும் பதிவாகியுள்ளது. வாகன எண்ணை பெற்றுள்ள போலீசார் வாகன எண்ணின் அடிப்படையில் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்.